வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு ஸ்டார்ட்அப் கிளினிக் நான் உங்களுடைய விஜய் கோச் அண்ட் மெண்டர் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குஷன் மேல ஒரு எப்படி பிரிண்ட் பண்ணலாம் ஒரு குஷன் ஒரு গিஃப்டிங் பிசினஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல வந்து டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா குஷன் கவர் எதுக்குன்னா குஷன் வந்து நல்ல பாப்புலரான ப்ராடக்ட் இது வந்து எல்லா গিஃப்டிங் செக்ஷன்ஸ்ல நல்லா போகும் சோ அதனால இந்த குஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு நல்ல மார்ஜின் ஓடி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஹை மார்ஜின்ஸ் இதுல இந்த ப்ராடக்ட் மேல இருக்கும் உங்களுக்கு 200 to 300% ஆஃப் மார்ஜின்ஸ் இந்த ப்ராடக்ட் மேல கிடைக்கும் இது வந்து டோட்டலா கஸ்டமைஸ்டு গিஃப்ட்னால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஹையா இருக்கும் சோ அதனால இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும் சோ இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான என்னென்ன மெஷினை யூஸ் பண்ண போறோம் இந்த எப்படி பிரிண்ட் பண்ணலாம் இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த டெக்னாலஜி வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமேஷன் 99 சப்ளிமேஷன் உடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ இது வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் அப் கிளினிக் உடைய சீனியர் ட்ரைனர் பிரசாந்த் குமார் வந்து உங்களுக்கு காமிப்பாரு அவருக்கு அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால நான் வந்து உங்களுக்கு தமிழ் கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு தமிழ்ல கம்யூனிகேட் பண்றேன் சோ பிரசாந்த் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க ஓகேங்களா சோ இவர் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்வார் இது வந்து ஒரு சீக்வென்ஸ் குஷன் ஓகேங்களா இது ஒரு சீக்வென்ஸ் குஷன் இதுல வர நிறைய கலர்ஸ் ஆஃப் குஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ் மேல நீங்க உங்களுடைய மேஜிக் மேஜிக் குஷன்ஸ் இல்லைன்னா சீக்வென்ஸ் குஷன் சொல்லுவாங்க சோ இதை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணலாம் சோ இது வந்து நீங்க டோட்டலா வந்து A3 பிரிண்டர் மூலமா நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க சோ குஷன் சைஸ் வந்து 16x16 A3 உடைய பெரிய சைஸ் ஆனா நீங்க A3 பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபுல் சைஸ் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு தேவையான மெஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவி டியூட்டி ஹீட் பிரஸ் மெஷின் தேவைப்படும் இந்த ஹெவி டியூட்டி ஹீட் பிரஸ் மெஷின் தான் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க சோ இது வந்து 16x24 இன்சஸ் ஹீட் பிரஸ் மெஷின் ஓகேங்களா இந்த 16x24 ஹீட் பிரஸ் மெஷின் மூலமா நீங்க பிரிண்ட் பண்ணலாம் இங்க வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கண்ட்ரோலர் இருக்கு அண்ட் இதுல ஃப்ரண்ட்ல வந்து பிரஷர் நாப் அண்ட் பிரஷர் அட்ஜஸ்ட்மென்ட் கேட்ட மாதிரி எல்லாமே இருக்கு வான்ஸ் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெஷின் வந்து ஈஸியா உங்களுக்கு சிங்கிள் ஹேண்ட்லயே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு உமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹவுஸ் வைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மெஷின் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேசிக் ஹீட் பிரஸ் நீங்க நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும் டிஃபரண்ட் டிஃபிகல்ட்டா இருக்கும் பிரஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி பண்ற டைம்ல வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஸோ அதனால இதோட நீங்க அந்த மிஷின் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் உங்களுக்கு இந்த மிஷின் கூட சைஸஸ்ல வரும் 16x24 அண்ட் 15x ரெண்டு சைஸ் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க டிசைன் பிரிண்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் எப்சான் L1800 சப்ளிமேஷன் பிரிண்டர் இது வந்து சப்ளிமேஷன் கான்செப்ட் மூலமா யூஸ் பண்ணதுனால இதுல வந்து சப்ளிமேஷன் இங்க் நீங்க போடணும் சப்ளிமேஷன் வந்து 99 சப்ளிமேஷனுடைய இங்க் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100%க்கு 100% பியூர் இங்க் கிடைக்கும் வாட்டர் மிக்ஸ் ஆகாம உங்களுக்கு பியூர் இங்க் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க 99 சப்ளிமேஷனுடைய பேப்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹை டெஃபினேஷன் பிரிண்ட்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம் இந்த மாதிரி ஹை டெஃபினேஷன் கிராஃபிக்ஸ் வந்து நீங்க இந்த பிரிண்டர் மூலமா 99 சப்ளிமேஷன் பேப்பர் அண்ட் இங்க் யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அவுட்புட் எடுக்கலாம் இப்போ வந்து ப்ராசஸ் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹை டெஃபினேஷன் கிராஃபிக் வந்து சப்ளிமேஷன் பிரிண்டர் மூலிமா எடுத்திருக்கீங்க இது வந்து A3யோட பெரிய சைஸ் பிரிண்டர் ஆனால் A3 மூலிமா தான் எடுத்திருக்கீங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரைனிங்கில் கற்றுக்கலாம் இப்போ அவ்வளோ டைம் இல்லை எப்படியே சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ ப்ராசஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிஷின் வந்து பர்ஃபெக்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடலாம் 200 degrees டெம்பரேச்சர் 70 seconds வந்து இந்த ப்ராசஸ் வந்து பிரிண்ட் ஆகுது 70 seconds உங்களுக்கு ஒரு குஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேலே இருக்கிற ஹீட்னால பேப்பர் மேலே இருக்கிற டிசைன் வந்து உங்களுக்கு அப்படியே குஷன் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த கிஃப்டிங் ப்ராடக்ட் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் இருக்கு இந்த மிஷின் மூலமா இந்த கான்செப்ட் மூலமா நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணலாம் 1500 ப்ராடக்ட்ஸ் இருக்கு இந்த 1500 ப்ராடக்ட்ஸ் இந்த கான்செப்ட் மூலமா நீங்க பிரிண்ட் பண்ணலாம் அதுல நம்ம கேலரியில் நீங்க பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு குஷன் கவர்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணலாம் மொபைல் கவர்ஸ் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் பாப் சாக்கெட்ஸ் நெக்ஸ்ட் கீ செயின்ஸ் காஃபி மக்ஸ் ஷிப்பர் பாட்டல் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் ராக் ஃப்ரேம்ஸ் டைல் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஐடி கார்ட்ஸ் லேனியார்ட்ஸ் இந்த மாதிரி கார்பரேட் ஐட்டம்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மிஷின் மூலிமா நீங்கள் பிரிண்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள் டிஷர்ட்ஸ் சேம் மிஷின் தான் யூஸ் ஆகும் இந்த ஒரு மிஷின் வச்சு நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஒன்ஸ் உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மிஷினில் வந்து பீட்ஸ் ஒன் கொடுக்கும் மிஷின் லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் வெளியே எடுக்கலாம்
ஸோ ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் மேலே இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்கும், ஒரு 10% இருக்கும், மிச்சது எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. ஸோ ஆஃப்டர் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசைன் வந்து ப்யூராக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, கார்னர் டு கார்னர் உங்களுக்கு டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹை டெஃபினேஷன் பிரிண்டிங் வந்து நீங்கள் இந்த மிஷின் மூலமாக பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு பிரிண்டிங் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் ஃபில்லர் போட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதோட மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ காஸ்ட் ஆகும் ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் குஷன் வந்து 235 ரூபீஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு 235 ரூபீஸ் மேஜிக் குஷன் அண்ட் 50 ரூபீஸ் உங்களுக்கு பிரிண்டிங் சார்ஜ் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபீஸில் உங்களுக்கு ஒரு குஷன் வந்து ரெடி ஆகிடும். இந்த 250 ரூபீஸ் குஷன் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எண்ட் கஸ்டமருக்கு 700 to 800 ரூபீஸில் எண்ட் கஸ்டமர் வாங்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200-300% மார்ஜின் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹோல்சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 ரூபீஸ்க்கு உங்களுடைய ஸ்டோர்ஸ்க்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டோர்ஸ்க்கு சப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு 100% மார்ஜினுடைய உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹியூஜ் மார்ஜின்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 500 குஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு குஷன்ஸ் உங்களுடைய மெமோரிஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிஃப்டிங்காக மூலியமாக நீங்கள் இந்த மாதிரி குஷன்ஸ் நீங்கள் சப்ளை பண்ணலாம். இது டோட்டலாக சீக்வன்ஸ் குஷன்ஸ், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸோடைய சீக்வன்ஸ் வரும். வந்து இதில் ஒரு குஷன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை கொடுக்கலாம். இதோட ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி நிறைய இந்த பிரிண்டிங் ஃபீல்டில் என்னென்ன ஐட்டம் ப்ரிண்ட் ஆகும், இந்த டெக்னாலஜி என்னது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் ஜெய். தோஸ்தோ ஹமாரா ஜோ விஷன் ஹை வோ பூரா அலக் ஹை. இஸ் தேஷ் சே கரீபி ஹட்டானா சாத்தே தோ கரீபி ஹட்டானே கிளே ஆப் அப்னே ஆப்கே கர் சே கரீபி ஹட்டானா படேகா. ஜோ யதி ஆப் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மேன் ஹோ ஆப்கே பிஸ்னஸ் கோ பி ஹம் க்ரோ கரேங்கே. एक नया बिज़नेस करना चाहते हो वो बिज़नेस को भी सिखाएंगे. हमारा सोच में है एंटरप्रेन्योरशिप डेवलपमेंट, एम्प्लॉयमेंट जनरेशन, वुमेन एम्पावरमेंट, स्किल डेवलपमेंट, हेल्थ केयर. इस एंटायर शो के ऊपर के बीच में मोहन चंद्रा जो अनेक एनजीओस में ऑलरेडी काम कर चुके हैं, अब जो हमारे साथ आपके साथ मिल के एक नया दिशा के ओर लेके जा रहे हैं 2034 तक गरीबी हटाना. तो गरीबी हटाने के लिए आप अपने आप के घर से गरीबी हटाओगे. उसके लिए आपको पढ़ना होगा, सीखना होगा, हर दिन आपको नया कुछ करना होगा, एग्जिस्टिंग बिजनेसेस को बढ़ाना होगा या नया बिजनेसमैन बनना होगा. तो इस देश से गरीबी हटाने के लिए पहला उद्देश्य है तो आप अपने आप के घर से गरीबी हटाओगे. हम लोग क्या पढ़ाएंगे, हम लोग आपको एक स्किल को डेवलप करेंगे जो स्किल है सेलिंग स्किल्स, मैनेजमेंट स्किल, पीपल मैनेजमेंट स्किल्स, ऐसे अनेक स्किल्स के साथ जो है आप अपने जीवन में एक नया रास्ता के ओर चल सकते हो, एक नया दिशा के ओर चल सकते हो, तो देश की गरीबी हटाने में मदद कर सकते हो मेरे दोस्तों. तो आप हमारे सम नंबर्स में कनेक्ट कीजिएगा.